வணக்கம் மனைவிக்கு மாப்பிள்ளை பார்த்த கணவன் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்கிற நிலை மாறி மனிதனின் ஆயுட்காலம் குறைந்தது போலவே திருமணத்தின் ஆயுட்காலங்களும் குறைந்து வருகின்றன இதற்கு காரணம் சகிப்பு தன்மை இன்மையே விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் போனால் தீர்ப்பு வருவதற்குள் நீதிமன்றம் சென்றவன் ஆயுளே கூட முடிந்து விடுவதுண்டு அல்லது விரக்தி நிலைக்கு வந்து விடுவதும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு விரக்தியாளனின் செயலைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் உளுந்தை கிராமத்தை சேர்ந்தவர் பத்மநாபன் இவரது மகள் ஜான்சி வயது முப்பத்தி ரெண்டு மென் பொறியாளராக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜான்சியின் பெற்றோர் அவரை திருவள்ளூரை அடுத்த வெள்ளியூர் கிராமத்தை சேர்ந்த ஓம்குமார் வயது முப்பத்தி நான்கு என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் ஜான்சிக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்ததை தொடர்ந்து தன்னுடைய கணவருடன் சென்று அங்கேயே தங்கி குடும்பம் நடத்தி வந்தார் அவர்களுக்கு நாலரை வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஓம்குமார் அமெரிக்காவில் இருந்த தன் மனைவியை விட்டு பிரிந்து சொந்த ஊரான திருவள்ளூரை அடுத்த வெள்ளியூருக்கு வந்தார் அவர்கள் கடந்த மூன்றை ஆண்டுகளாக தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் பி எஸ் சி பட்டதாரியான ஓம்குமார் பால் வியாபாரமும் செய்து வருகிறார் இதை தொடர்ந்து ஓம்குமார் விவகாரத்து கேட்டு பூந்தமல்லியில் உள்ள துணை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் தற்போது இந்த வழக்கு நடந்து வருகிறது இந்த நிலையில் ஓம்குமார் பிரபல திருமண தகவல் மையத்தில் ஜான்சிக்கு மணமகன் தேவை என தகவல் தெரிவித்து விளம்பரம் கொடுத்திருந்தார் இதனை தொடர்ந்து ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்தவர்கள் ஜான்சியை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து அவரது தொடர்பு கொண்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தான் இதுபோல் எந்த ஒரு திருமண தகவல் மையத்திலும் விளம்பரம் செய்யவில்லை என்று தெரிவித்தார் இருப்பினும் தொடர்ந்து அழைப்புகள் வந்ததால் விரக்தி அடைந்த அவர் தனது பெயரில் திருமண தகவல் மையத்தில் பொய்யான தகவலை பதிவிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூரில் உள்ள இணைய குற்ற காவல் நிலையத்தில் புகார் செய்தார் இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் இணைய குற்ற ஆய்வாளர் லில்லி வழக்கு பதிவு செய்து விவகாரத்து கிடைக்காத ஆத்திரத்தில் திருமண தகவல் மையத்தில் பொய்யான தகவல்களை பதிவிட்ட கணவர் ஓம்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது போன்ற இன்னும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்